ஜெய் விஜய், உங்கள் டயட்டை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சாப்பாடு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்படிங்களா? காத்தால சார் என்ன சாப்பிடுவாங்க? காத்தால தோசை சாப்பிடுவாங்க. அப்படிங்களா? பூரி சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதான். அப்படிங்களா? மத்தியானம் சாப்பாடுக்கு என்ன சாப்பிடுவாங்க? மத்தியானம் லஞ்ச் டைம் வந்து நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதான் சார் ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், மட்டன் சிக்கன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை பிடிச்சமான உணவு அதுதான். அப்படியா? இப்போ லோக்கல் ஷூட்டிங் சார் இங்கே வந்து சாப்பிடுவாங்களா? மத்தியானம் இங்கே வந்துடுவாங்க, கரெக்டாக இங்கே வந்துடுவாங்க. அப்புறம் மத்தியானம் லோக்கலில் ஷூட்டிங்னா இங்கே வந்து சாப்பிடுவாங்க. அப்படிங்களா? வேறு எங்கேயும் வெளியெல்லாம் போக மாட்டாங்க. இங்கே தான் வந்து கரெக்டாக இங்கே வந்து சாப்பிடுவாங்க. அப்படிங்களா? இப்போ சமையல் ரூம்லாம் சூப்பர்வைஸ்லாம் பண்ணுவாங்களா? நீங்கள் எப்படி சாப்பிட்டு வருவாங்க? அவங்களே வந்து சாலியான மூட இருக்கல, அவங்களே வந்து எல்லாம் தோசைலாம் போட்டுருவாங்க. அப்படிங்களா? வை டோன்ட் யூ டூ ஒரு ஒரு தோசை எங்களுக்கு ஒன்று சுட்டு தரக்கூடாது மிஸ்டர் விஜய். அவ்வளோதான், நீங்கள் வாங்க, நல்ல தோசையாக ஒன்று போட்டு தரேன். ரொம்ப நல்லாவே தோசை சொல்றீங்க மிஸ்டர் விஜய், தேங்க்யூ ஸோ மச். பைதாய், உங்க பாடி இவ்வளோ ட்ரிம்மா இருக்க காரணம் உங்க டயட் மட்டும் தானே, இல்லை வேற தானே எக்ஸசைஸ் தான் செய்றீங்களா? இல்லைங்க, ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம், கண்டிப்பா நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அப்படிங்களா? நீங்க எங்கேயே எக்ஸசைஸ் பண்றது உண்டா, இல்ல ஜிம்முக்கு எங்கேயா போய் எக்ஸசைஸ் பண்றீங்களா? இல்ல, நான் வீட்லயே ரெண்டு மூணு சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருக்கேன். அப்போ நான் வீட்லயே தான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அந்த இடத்தை எங்க ரசிகருக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா? ஓகே, ஷூர், வாங்க. தேங்க் யூ. நார்மலாக நீங்கள் என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, எவ்வளோ நேரம் செய்வீங்க? நார்மலாக அதாவது டெய்லியும் வந்து இது என்னால் பண்ணுறதுக்கு முதல்ல டைம் இல்லைங்க. டெய்லியும் வந்து கொஞ்சம் ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணுவோம், 15-20 மினிட்ஸ். மற்றபடி ஷூட்டிங் இல்லாத டைமில் இந்த ரோயிங், ஜாகிங், ட்விஸ்டர், பெட்லிங் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுவேன். அப்படிங்களா? ஜென்ரலாக நீங்கள் இப்போ கதை கேட்குறோன்னு எங்கே கேட்பீங்க? உங்கள் ட்ராயிங் ரூமில் கேட்பீங்களா, இல்லை வேறு எங்கே கேட்பீங்க? இல்லைங்க, ஒரு எனக்கு ஒரு குட்டி ரூம் ஒன்று கட்டியிருக்கேன். அப்படிங்களா? அதில் தான் அந்த கதை கதைகள்லாம்.